அன்னைக்கே நம்மள்ட்ட ஒத்துழைச்சிருந்தா அழகா கொஞ்சம் ஏற்றி ஏற்றி காப்பாற்றிருக்கலாம். கக்கூஸ் அப்படி நாருது, துப்பி போட்டதே யாரும் கழுவ மாட்டான். அன்றைக்கி அவனை பார்த்தவன் அங்கே எங்கேயோ நிற்காங்க, பாப்பானத்தில் போகிறான். யார் கழுவா துப்பி போட்டதே நாருது பாத்ரூம், கழுவி விட்டாலும் பெருசாக நினைக்க முடியாது. நம்மளை அப்படி சுத்தியாக நினைக்காரு. எப்படியும் போது நானே சாவம் செத்துக்கிட்டுருக்கேன். எல்லாமே எனக்கு நஷ்டம்தான். வாழ்க்கையிலே வேலையில நஷ்டம் வர, எனக்கு வாழ்க்கையே நஷ்டம், வேலையே நஷ்டம், எல்லாம் நஷ்டம்தான். நஷ்டத்தில் உடம்பு, நஷ்டத்தில் நான் உடம்பு பார்த்து சாவமாக செத்துக்கிட்டுருக்கேன். அப்போ வேணா படித்து வேலை பார்த்து பத்தா படித்து கை நேரம் சம்பளம் வாங்கி என்னால் போயேன். நீ எங்கே கொண்டு இன்னும் சாவடிக்கிறது வேறம் பேத்தி எல்லாம் எடுத்து விச பெட்ரோல் பம்புன்னு கடை பெட்ரோல் போட்டியா போட்டலாம். இங்கே தான் ராஜா எங்கேயோ 100,000 வீடு கட்டிடுவோம். சோறு இருந்தால் சாப்பிட்டு போவோம். அன்பு மருத்துவம் நன்றி. வயிறெல்லாம் வலிக்கும். அப்பனுக்கா சோம்லானாலும் பார்க்க ஏதாவது பிள்ளைகள் இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு பைசா இருக்குது, எனக்கு என்ன இருக்கு, கார் இருக்கா இல்லையா, இல்லை வீட்டுக்கு போயாச்சு ஒழுங்கு இல்லைல்ல, காரு இல்லை இதான் நிமிடம் இது இல்லையே. அப்புறம் பார்ப்போம் வா, விட்டுட்டு வா, வாங்க இல்லையா. காணலையே ஆள இந்த ஆஸ்பத்திரி வர ஆளுங்கல்ல. இன்னைக்கு ஆஸ்பத்திரி கிடையாதோ? எங்க அப்பா வந்துதான், என் தங்கச்சி வந்தாலும் ஒரு கார் இல்ல. அன்னைக்கு வந்துல சோமலாம எங்க அப்பா தெரியுமில, ரொம்ப மோசமா அந்த ஒரு ஆள் வந்துச்சுல, இளைய பெருமாள் வரலையோண்ணே, என்ன வரலையோ, வரலையாமா? அப்போ கூப்பிட்டு வந்தாங்களே டாக்ஸியில், அப்போ எங்கே கூப்பிட்டு போனாங்க? இங்கே தான் வந்தது, போன தரம் இங்கே தான் வந்தோம். இப்போ ஆள் ஒரு ஆள் இல்லையோ அங்கே, அங்கே இல்லையோ, சிலரும் ஆள் இல்லாமே இருக்குமோ. சரி சரி, நாங்கள் தான் வந்திருக்கோன்னு நினச்சேன். டாக்டர் இல்லைல்ல டாக்டர், நீங்கள் இங்கே வேலை பார்க்கலோ, டாக்டர் இல்லை என்னம்மா, டாக்டர் இல்லை. வா பைசா எடுக்க போறியோ? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் வந்து இருக்குள்ளது, அதை வச்சு இதில் பண்ணி தருவாங்களா, நகை வைக்கணும் அங்கே இருக்குல்ல ஸ்கூல், ஸ்கூலுக்கிட்ட அங்கே ஒன்று இருக்க பிராஞ்சு ஆழ்வாகுறிச்சி, அதை வச்சு வைக்கலாமா, அக்கௌண்ட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ண அவசியம் இல்லைல்ல, ஆழ்வாகுறிச்சி பிராஞ்ச் இருக்கு, புக் இருக்கு, ஆழ்வாகுறிச்சி நகை வச்சுக்கலாம். சரி இங்கே வச்சுக்கலாமா, அதை வச்சு வச்சுக்கலாமா. இது நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்கும் சென்ட்ரல் பேங்க் தான், இதே போல இதுக்கு ஈக்குவல். இப்போ இதுக்கு ஈக்குவல்ப்பா, இந்த ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அதை வச்சு இங்கே வச்சுக்கலாமா, ஓப்பனே பண்ணணும். அதான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், அதான் கேட்டேன், அது திருப்பி அப்போ இங்கேயே